வெல்கம் டு டி என்பிசி ஸ்மால் சர்க்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகுப்பூதியத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுநூற்றி எழுபத்தி நாலு முதுகலை ஆசிரியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிற மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணிக்காங்க இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிடிஏ மூலமாக அதாவது வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக வந்துட்டு முதுகலை ஆசிரியர்களை வந்துட்டு நியமிக்க போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி ஏழு எழுபத்தி நாலு ஆசிரியர்களை வந்து தொகுப்பூதியத்தில் வந்து நியமனம் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆசிரியர்கள் வந்து காலிப்பணியிடங்கள் இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அதிகமாகவே சேர்ந்துருக்காங்க இந்த மாணவர்களோட நலன் கருதி அவங்களோட கற்றல் திறன் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றனால ஆசிரியர்கள் அதாவது காலிப்பணியிடம் உள்ள இடத்துலலாம் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் வந்துட்டு பிடிஏ மூலமாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு முதுகலை ஆசிரியர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு மாதம் வந்து பத்தாயிரம் மீதம் வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்க சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற ஆசிரியர்களை வந்து ஐந்து மாதங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஐந்து மாதங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சேலரி ஒதுக்கிக்காங்களாம் ஸோ இந்த இதை பார்க்கும்போது வந்து அஞ்சு மாதத்துக்கு தான் நமக்கு வந்து டிஆர்பியில் வந்து நமக்கு வேலை கிடைக்கும் அப்போ வந்து அஞ்சு மாதம் கழிச்சு வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூன்று மாதம் மாதம் எக்ஸாமுக்கு ஆகும்னு தெரியுது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்கு வேலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாத மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் வர்றதுக்கு இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு வந்து அஞ்சு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு சேலரி ஒதுக்கியிருக்காங்களாம் அப்படி பார்க்கும்போது வந்து முதன் முதல்ல வந்து ஒன்று அஞ்சு மாதம் அப்படி இல்லை அப்படின்னா பதவி உயர்வு மூலமாக அந்த போஸ்ட்டுக்கு யாராவது வந்தாங்க இப்போ டென்த் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுவாங்களா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனில் வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கு போகிறாங்களே ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் மூலமாக யாராவது அந்த போஸ்ட்டுக்கு வந்தாலோ அப்படி இல்லைன்னா டிஆர்பி தேர்வு மூலமாக யாராவது நியமனம் செஞ்சாலோ அது வரைக்கும் அவங்க வந்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு மாதம் வரைக்கும் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளக்க யாராவது பதவி உயர்வு மூலமாகவோ அல்லது எக்ஸாம் மூலமாகவோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கிடலாமா அப்படி இல்லைனா அதிகபட்சம் அஞ்சு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எதில் இதில் வந்து எது ஃபர்ஸ்ட்டு வருதோ அதன்படி வந்து நடந்துக்கிடணும் ஒன்று அஞ்சு மாதத்துக்குள்ளே யாராவது அந்த போஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலோ அப்படி இல்லை அஞ்சு மாதம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாட்டினாலும் அஞ்சு மாதம் வரைக்கும் தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூன்று மாதம் ஆகும்னு தெரியுது பொழுது இருந்து பார்க்கலாம் நமக்கு எப்போ தேர்வுக்கான தேதி அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு